நேற்றைய தினம் நீட் என்கிற அந்த கொடுமையான நுழைவுத் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. ஏராளமான விஷயங்களை ஊடகங்களில் பார்த்தோம். தன்னுடைய சொந்த மாவட்டத்தை மாநிலத்தை விட்டு பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இதர மாநிலங்களுக்கு போய்தான் நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும்ங்கிற நிலைமையை சிபிஎஸ்இ உருவாக்கி இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் அதற்கு துணை போய் இருக்கிறதுங்கிற விஷயம். இதை பேசும்போது உடனடியாக சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அப்ப இந்த மையங்கள் தேர்வு மையங்கள் பத்தி பேசுறீங்க, இதுல இருக்கக்கூடிய குளறுபடிகள் பத்தி பேசுறீங்கன்னா, அப்ப நீட் நடப்பதை நீங்கள் ஆதரிப்பீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரியான மூளைகளை எல்லாம் எங்கேயாவது எக்ஸிபிஷன்ல தான் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீட் கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. ஆனா அதையும் தாண்டி நீட் தேர்வு நடக்கும் போது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மன உளைச்சல் இல்லாமல் ஒரு அமைதியான சுமூகமான சூழலில் மன அமைதியோடு அவர்கள் தேர்வெழுதுவதற்கான அந்த உகந்த சூழலை ஏற்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கங்களுக்கு உண்டு, சிபிஎஸ்இ மையத்துக்கு உண்டு. அதுல முறைகேடு நடக்கும் போது, அதுல மீறல்கள் நடக்கும் போது, அதுல தவறுகள் நடக்கும் போது அது சரியில்லைங்கிறத சுட்டி காட்டுறோம். ஆகவே அது வேறு இது வேறுங்கிறத முதல்ல விளக்க வேண்டியிருக்கு. இப்ப ஊடகங்கள்ல வந்த செய்திகள் அடிப்படையில பார்த்தா, ஏற்கனவே ஒரு மாணவி தற்கொலை, ஒரு 4 அல்லது 5 பெற்றோர்கள் தந்தைகள் இதுல வந்து இறந்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வருது. இப்ப திருத்துறைப்பூண்டி, எர்ணாகுளம் போன கிருஷ்ணசாமி அங்கு மாரடைப்பால் அதிர்ச்சி மரணம் அடைந்திருக்கிறார். அதே மாதிரி சிவகங்கையிலிருந்து போன ஒரு தந்தை, அவரும் இறந்திருக்கிறாருங்கிற செய்திகள். அப்போ ஒரு மனிதர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறி இருக்கிறது என்பது கவலைக்குரிய பிரச்சனையா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதே போல 5 நிமிடம் தாமதமாக வந்ததற்காக மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படல. ஆனா மதுரையில தமிழில் தேர்வெழுத வந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 96 பேருக்கு ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் வினாத்தாள் கொடுத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, அப்புறம் அதை மாற்றி தமிழ்ல வந்து வினாத்தாள் வந்து தேர்வெழுதும் போது 2 மணி. அப்ப 5 நிமிடம் தாமதமாக வந்ததற்கு சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தண்டனை என்று சொன்னால், இந்த குளறுபடியை செய்து பல மணி நேரம் அவர்களை காக்க வைத்து 2 மணிக்கு தேர்வெழுத வைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை, அவர்களுக்கு மேல் இருப்பவர்களுக்கு என்ன தண்டனை? ஆகவே இது சமதளத்தில் லெவல் பிளேயிங் ஃபீல்டில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இதுல ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாடுகள் இருக்கிறது. பரீட்சை எழுத வரக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுத்தப்படுகிறதுங்கிறது தான் செய்திகள் வந்திருக்கக்கூடிய விஷயம். இப்ப வந்து போன உயிர்களை இவர்கள் எல்லாம் சேர்ந்து திருப்பி கொடுப்பார்களா? முடியாது என்பதுதான் நிலைமை. இது ஒரு பக்கம் இருக்க, இதில் நடந்த குளறுபடிகளை கண்டித்து பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடக்குது. இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்துல இன்றைக்கு சிபிஎஸ்இ அலுவலகத்திற்கு எதிரில் போராட்டம் நடத்திய இந்திய மாணவர் சங்கம், வடசென்னை தென்சென்னை மாவட்ட குழுக்கள், மாணவர்கள் மாணவிகள் உட்பட ஒரு வீரம் செறிந்த போராட்டம். எல்லா ஊடகங்கள்லையும் அது பார்க்க முடிஞ்சது. காவல்துறையினர் மாணவர்களோடு கட்டி புரண்டு போராட்டம் அப்படிங்கிற முறையில அந்த செய்திகள் வந்து வெளிவந்திருக்கு. இருந்தது ஒரு 50 மாணவிகள். ஒரு ஆதங்கத்தோட ஆற்றாமையோட சக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த அநியாயத்தை தட்டி கேட்டு கோபத்தோடு மாணவர்கள் இந்த இளம் வயதில் போராட வருவது என்பது அவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றமா? தமிழகத்துல அறிவிக்கப்படாத அவசர கால நிலை இருக்கிறதா? போராடுவதற்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? அரசு ஊழியர் ஆசிரியர் ஜாக்டோ ஜியோ சார்பாக நாளை கோட்டை நோக்கி முற்றுகைனா, இன்னைக்கு போலீஸ்காரவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? எல்லா மாவட்டங்கள்லயும் போக வர இருக்கிற எல்லா பேருந்துகளையும் நிறுத்தி அரசு பேருந்துகள் உட்பட உள்ள போய் அரசு ஊழியர் ஆசிரியர் யாராவது இருந்தால், அது என்ன ஒரு போர்டு மாட்டிட்டு வராங்களாங்கிறது எனக்கு தெரியல, அவர்களை கீழே இறக்குவது, கைது செய்வது, சொந்த வாகனத்தில் போனால் கூட அவர்களை இறக்கி மண்டபத்தில் வைப்பது, தலைவராக இருக்கக்கூடிய பெண் ஊழியரை தேடி போவது, இல்லை என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை அச்சுறுத்துவது, ஆண் ஊழியரை தேடி போவது, அவர்கள் கிடைக்கவில்லை என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அச்சுறுத்துவது, மிரட்டுவது, காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்வது, குழந்தையோடு பயணப்படுகிற பெண் ஆசிரியர்களை கூட கைது செய்து மண்டபத்தில் அடைப்பது, இதுதான் காவல்துறையினுடைய வேலையாக இருக்கிறது. தமிழக அரசினுடைய வழிகாட்டுதலுக்கிணங்க காவல்துறையினர் இந்த கடமையை செவனே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய பிரதானமான கேள்வி என்பது, ஒரு விஷயத்தில் உடன்பாடு இல்லை,
அந்த உடன்பாடு இன்மையை போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு எனக்கு ஏன் உரிமை மறுக்கப்படுகிறது? போராட்டம் பொழுதுபோக்குக்காக நடத்தப்படுவது கிடையாது. வாழ்வதற்கு வழியில்லை என்கிற போது, வாழ்க்கைக்கான எல்லா வாசல்களும் அடைக்கப்படுகிற போது, பரீட்சை எழுத திறமையோடு போகிற என்னை ஹேப்பின் போடக்கூடாது, காதல போடக்கூடாது, கழுத்துல போடக்கூடாது, மூக்கல போடக்கூடாது என்று மனித உரிமைகளை மீறுகிற செயல்கள் நடக்கும் போது அதை தட்டி கேட்பதில் என்ன தவறு? இப்ப இவ்வளவு கலைபர நடக்குது, தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எங்கே? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்காக, பூமி பூஜை போடுவதற்காக ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை கூட மிச்சம் வைக்காம எல்லா மந்திரங்கள் முழங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மாலையை கழுத்தில் போட்டுக்கொண்டு சடங்கு சம்பிரதாய ரீதியாக பூமி பூஜையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவங்களுடைய பிரையாரிட்டி என்ன? தமிழகம் பற்றி எரிகிறது, காவிரியால் பற்றி எரிகிறது, நீட் தேர்வால் பற்றி எரிகிறது. பற்றி எரியக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகளையும் அசால்ட்டாக புறந்தள்ளி இவர்கள் தங்களுக்கான ஒரு அஜெண்டா, முதல்ல எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, அடுத்தது இது, இந்த முறையிலே இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்ப்பதற்கு அனைத்து பகுதி மக்களும் ஒன்று சேர வேண்டும். அதனால நீட் தேர்வுல நடந்திருக்கக்கூடிய இந்த அராஜகங்களை நியாயப்படுத்துவதற்கு ஒரு கோஷ்டி சமூக வலைதளத்துல செயல்படுது. இதையெல்லாம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இப்ப இன்னைக்கு போராட்டத்துல ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட மாணவர்களையும் மாணவிகளையும் பாடி புதுநகர்ல ஒரு பாழடைந்த மண்டபத்துல அடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நாங்க போய் பார்த்தபோது அந்த மாணவிகள் என்ன சொல்றாங்க, பெண் காவலர்கள் உட்பட மிக மோசமாக நடந்து கொண்டார்கள், ஆபாசமாக பேசினார்கள். ஒரு மாணவியினுடைய துப்பட்டாவை கழுத்துல சுத்தி கிட்டத்தட்ட கழுத்தை நெரிக்கிற விதத்தில் ஒரு பெண் காவலர் நடந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பெண் காவலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எல்லாரும் லீவ்ல போயிடணும் போலீஸ்காரவங்களாம், இப்ப பாதுகாப்பு இல்லாம இவங்க வந்து போராட்டம் நடத்தும் போது ரோட்ல யாராவது வந்து யாரையாவது பாலியல் வல்லுறவு செய்தால் அப்பதான் இவங்களுக்கு வந்து இதெல்லாம் போராட்டம் எல்லாம் நடத்தக்கூடாதுங்கிறது தெரியும் அப்படின்னு. பிரச்சனை என்னன்னா, பெண் காவலர்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, ஆண் காவலர்களால் அவர்களுக்கு பிரச்சனை வருகிறது, ஆண் மேலதிகாரிகளால் அவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. எவ்வளவோ விஷயங்கள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனநாயக மாதர் சங்கமும் பாதிக்கப்படுகிற பெண் காவலர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி இருக்கிறோம். அந்த பாதிப்புக்கு உள்ளாகும் பெண் காவலர்கள் உட்பட மனித உரிமைகளை சர்வ சாதாரணமாக மீறுகிறார்கள் என்று சொன்னால் தமிழகம் அந்த நிலைமைக்கு போயிருக்கிறது என்பது மிக மிக ஆபத்தான விஷயம். மத்தியில எதுக்கெடுத்தாலும் நீங்க மோடி அரசு சொல்றீங்க, இங்க நடந்த குளறுபடிக்கெல்லாம் மோடி தான் காரணமாங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. மோடி ஒருவேளை நேரடியான காரணமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனா ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை முத நீட்ட தமிழகத்தின் மீது திணித்தது யார்? மத்திய அரசுதான, மோடி அரசுதான. திணித்ததன் காரணமாக, மாநில அரசு வாயை மூடிக்கொண்டிருந்ததன் காரணமாக அடுத்தடுத்து விஷயங்கள் வரிசையாக மோசமான அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்ப அதுக்கெல்லாம் காரணம் வெறும் சிபிஎஸ்இ நிர்வாகத்தை மட்டும் சொல்லி விட்டு விடுவது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்ப தட்டி கேட்காத தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மோடி அரசும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கறத அழுத்தமாக சொல்ல விரும்புகிறோம். எனவே நீட் என்பது ரத்து செய்யப்பட வேண்டும். மீறி அது நடைபெற்றது என்று சொன்னால் அதற்கான மாணவர்கள் மாணவிகள் உகந்த சூழலோடு எழுதக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தணும். இப்ப கூட திருநெல்வேலியிலிருந்து உதய்பூர் மையம், அந்த மையத்துக்கு ஒரு மாணவன் தேர்வெழுத போயிருக்கிறான். கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் அதுல செலவு என்பதாக அந்த மாணவன் சொன்னதாக ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் சரி செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப இவ்வளவு திறமையற்ற நிர்வாகமாக, திறமையற்ற அரசாக இது இருந்திருக்கிறது. இது ஒரு பிரச்சனை இல்ல, தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். தமிழக அரசு மாநில நலனுக்காக உரிமைக்காக எந்த குரலையும் எழுப்பாமல் இருக்கக்கூடிய நிலைமை. அதே போல தமிழகத்தை தொடர்ச்சியாக மோடி அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, தமிழக மக்களுக்கு துரோகம் அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். ஆகவே ஏதோ ஒரு விஷயத்தான் தப்பா நடந்தது, மற்ற விஷயம் எல்லாம் கரெக்டா பண்றாங்க என்று தட்டிவிட்டு விடுகிற விஷயம் அல்ல. தொடர்ச்சியாக இது நடக்கிற காரணத்தினால் தமிழகத்தின் உரிமைக்காக, தமிழக மக்களின் உரிமைக்காக, நம்முடைய மாணவர்கள் வரக்கூடிய அடுத்த தலைமுறை அவர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய நோக்கம் என்பது நீட் எதிர்ப்பு போராட்டத்தோடு இணைந்ததாக இருக்கிறது. ஆகவே அந்த போராட்டத்திற்கு அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.